பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். பாக்கியராஜ் சார் என்னுடைய கனவு இயக்குனர். அவரோட படங்களெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்து வளர்ந்தவன். அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ கீழே இருந்து பார்த்தேன், இன்னைக்கு அவர் பக்கத்துல இருந்து பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாக் வர்த்தங்க சார், ஆல்ரெடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சார் கூட. கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்க போறாங்க, ஹீரோனுடைய தந்தையா ஒர்க் பண்ணியிருப்பார், நடிச்சிருப்பார் சார். அவரும் ஒரு ஒரு மோட்டிவ், அவரெல்லாம் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல நான் பார்க்கும்போது அவர் நான் ஒரு மோட்டிவேட்டராக தான் நினச்சிப்பேன். அப்படி ஒரு ஸ்பீச் இருக்கும் அவர்கிட்ட, ரொம்ப அற்புதமான மனிதர். அப்புறம் தமிழகம் சார், தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்க தலைவர். அவர் வந்து நான் பாடலாசியாக பார்த்ததை விட எங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல நேபராக பார்த்துருக்கேன். அப்புறம் ஷாக் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் பாடலாசிரியரா அப்படின்னு. ஆனால் ரொம்ப நல்ல மனிதர். அப்போயே அவங்க நேபராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லது செய்வார். இப்போ திரைப்பட பாடலாசிரியர் எல்லாருக்கும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காரு. அந்த ராயல்ட்டி அந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணுன்றது நல்லா, ரொம்ப நல்ல விஷயம்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அந்த மாதிரி பண்ணுறது. ப்ரொடியூசரை பற்றி பேசணும், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ரொடியூசர் சாரை. டிண்டிப் இந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்திருக்குன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜெஹிர். ஆக்சுவலா டிண்டிப் அந்த ப்ரொமோ சாங் உருவான சின்ன கதை மட்டும் நான் சொல்றேங்க. இதுக்கு வந்து யாருமே வந்து இப்படி இது நல்லா இல்லை, இது இப்படி இல்லை, இது அப்படி இல்லைன்னு டைரக்டரும் சொல்லலை, ப்ரொடியூசரும் சொல்லலை. ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ரீடம் கிடைச்சிது, பட் டைம் கிடைக்கல. கூகார்த்திக் நம்பர், அதாவது தோலா உந்தன் தோலை கொடு தேவை உந்தன் கரம், வானம் இன்றி மேகம் இல்லை நீதானே வரம், இப்படி எங்களோட இசை பயணம் தொடங்க ஆரம்பித்தோம். அவர் தான் எழுதினார், நான் தான் அதை டியூன் பண்ணேன். அப்படியே போயிட்டு வந்து இப்போ பெருமையா இருக்கு. ஸ்டேஜில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறது. ஒரு பட்ஜெட்டு சாங் ஒன்று பண்ணணும், ரொம்ப பட்ஜெட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு பொம்மை சாங் மாதிரி பண்ணி கொடுங்க, டிம்டிப் டிம்டிப் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி கேட்கணும், கானா மாதிரி வேணுமா இல்லை எப்படி வேணும்னு கேட்டேன். ஸோ கானாவும் இருக்கணும் ஆனால் வித்தியாசமாக இருக்கணும்னு சொன்னார். சரி, வித்தியாசமாக இருக்கணுமா? என் வீட்டில் வந்து ஒரு பூத் இருக்கும், வாய்ஸ் பூத்து, நானும் சின்னதாக செஞ்சு வச்சுருப்பேன். சரி, நீ போய் அதை தட்டு அப்படின்னு அவரும் தட்டினார். அதில் வந்து உருவானது தான் டிம்டிப் சாங். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி லைவ்லாம் எடுக்கல, மோஸ்ட்லி இருக்கிற டேபிள் சேர்ஸு அப்புறம் ரிதம் எல்லாமே வந்து வோக்கல்ஸ்லேயே கொடுத்து அப்படி ஒரு உருவாக்கின, ஒரு புதுமையாக உருவாக்கின ஒரு பாட்டு. ப்ரொடியூசர் சார் வந்து கேட்டு, கூகார்த்திக் சொன்னார் என்கிட்ட, ப்ரொடியூசர் சார் கேட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குது, டைரக்டர் சாரும் வந்து அந்த ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படத்தை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு அந்த அளவுக்கு கூட நான் அனுபவம் இல்லைன்னு நான் நினச்சிட்டேன் எனக்கு. ஸோ நிறையா ஒர்க் பண்ணணும், நிறையா இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணி என்னை கொஞ்சம் கற்று என்னை கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு முதல் பாடலாக இதை நான் நினச்சிக்கிட்டு இது பண்ணேன். ஸோ இது எனக்கு நல்ல பெருமையை தேடி கொடுத்துருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவங்கள் பக்கத்தில் என்னை நிற்க வச்சு பேச வச்சுருக்கு இந்த பாடல். ரொம்ப நன்றி. இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள், எங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாட்டில் வந்து கானா சிங்கர்லேயே ஒரு புதுமையான வோக்கல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்ச நாட்கள் உண்டு. அதில் வந்து எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு கண்ணுக்கு தெரியல. அப்புறம் சும்மா பாடும்போது தெரிஞ்சது அந்த அளவுக்கு அற்புதமான வாய்ஸ். அவர் பேர் வந்து கபிலா, என்னுடைய நண்பர். கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரணும் வேண்டிக்கிறேன். கபிலா எங்கிருந்தாலும் ஓடிவாங்க, ஒரு அற்புதமான வாய்ஸ் இங்க அவருது, ரொம்ப அற்புதமான வாய்ஸ் அவருது. கண்டிப்பா வாங்க பா. வாங்க கபிலா. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. நினைத்துக்கொண்டிருந்தோம்
எட்டு வச்ச சம்பாரில பத்து ஏறி சிறு பண்ண போட்டு வச்ச ஒரு துணை பெடி சரி ஓகே பண்ண. ஆக்சுவலா அந்த நேத்து வச்ச சாம்பாரையும் சப்ளை சேல்ஸ் பண்ணலாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கூக்கார்த்திக்கு எது கேள்றாருனா, நானும் கூக்கார்த்திக்கு ஒரு காலத்துல எங்க வீட்டுல இருந்து வந்து எங்க அம்மா வந்து நைட் வச்ச சாம்பார் காலேஜ்ல எல்லாருக்கும் குடுத்துருவாங்க ரெண்டு பேருக்கும். சோ அதனால புரிடி தர்றது ஓகே சொன்னா. ஏன்னா என்ன சொன்னாருன்னா, சாரு ஒரு சின்ன வில்லேஜ் சாரு என்ன சொல்லா, அந்த அம்மா வந்து பழைய சாம்பார் சூடு பண்ணி ஊத்தி ஊத்தி கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. ஏன் கேட்டா டாக்டர் வந்து அது பாத்துக்குவாரு, காலேஜ்ல வந்துட்டா டாக்டர் பாத்துக்கலான்றதுக்காக புரிய தரும் ஓகே சொன்னான். எப்படி இருக்கு பாத்துக்கலாம் கதை, இப்படி வந்தாலும் சுத்தி முத்தி டாக்டர் தான் இல்லையா. ரொம்ப நன்றி.